அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் எந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம்ன்றது கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று தான் உழைப்பு திறமை இது கூட அதிர்ஷ்டம் கூட இருந்தால் விரைவாக வெற்றி அடையலாம் ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் கடுமையான உழைப்பு போட்டாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அதுவே சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறமா தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு அப்புறமா வேலையில் சேர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்களோட பல படி முன்னேறிட்டு போயிட்டுருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வீசும் தெருக்கோடியில் இருக்கிறவங்களும் திடீர்னு பல கோடி சொந்தக்காரர்களாக மாறியிருப்பாங்க இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி அவங்களுக்கே தெரியாது கிட்ட கேட்டாலும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தா இந்த நேரத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற நேரத்தில் நீங்கள் எந்த நல்ல காரியம் வேணுனாலும் தொடங்கலாம் தங்கம் வாங்க போகிறது நிலம் சொத்து இந்த மாதிரி விஷயம் பற்றி பேச போகும்போது இல்லை வாங்க போகும்போது பணம் சார்ந்த விஷயங்கள் பற்றி பேச போகும்போது சுப காரியங்கள் பற்றி வீட்டில் பேசுகிறது இந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது அதை பற்றியும் இதை நம்ம பார்க்கலாம் இது என்ன நேரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி தேவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி கிரகங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாருமே சிவபெருமான் கிட்ட தான் முறையிடணும் நம்மளோட வாழ்க்கையை இயக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த நவகிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் செய்கிறது நவகிரகங்கள் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நவகிரகங்களுக்கு ஒரு முறை கஷ்டக்காலம் வந்ததாக புராணம் சொல்லுது அப்போது நவகிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து சிவனிடம் சென்று கஷ்டத்தை தீர்த்து வைக்கும்படி முறையிட்டது அப்போது சிவபெருமான் ஒரு நிபந்தனை விதித்தார் மனிதர்கள் வாழ்க்கையை இயக்கும் நீங்கள் நவகிரகங்களுடைய இயக்கத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் பூமியில் நிறுத்தி வைக்க வேண்டும் இது உங்களால் முடியுமா இதை நீங்கள் செய்தால் உங்கள் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சிவபெருமான் வாக்களித்தார் ஆனால் அவ்வளவு சுலபமாக நவகிரகங்கள் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை எத்தனை மணி நேரம் போராடினாலும் இறுதியில் வெற்றி பெற்றது சிவபெருமான் தான் வேறு வழி இல்லாமல் நவகிரகங்கள் தினமும் ஒன்றரை மணி நேரம் தங்களுடைய ஆதிக்கத்தை பூமியில் நிறுத்தி வைப்பதாக சிவபெருமானுக்கு வாக்கு கொடுத்தது இது என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா தினசரி வரக்கூடிய குளிகை நேரம் தான் எல்லா கேலண்டர்லேயும் இந்த குளிகை நேரம் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நல்ல காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கிற கிரக கோளாறுகளால் எந்த ஒரு தடையும் உங்கள் வாழ்க்கையில் வராது தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு தடங்களும் வராமல் அதிக லாபம் பெறணும்னா இந்த குளிகை நேரத்தில் ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் சரி கிரகங்கள்னால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது திருமண தடை தொழில் வியாபாரம் தடை கல்வி தடை பணத்தடை இந்த மாதிரி தடைகள் வரக்கூடாதுன்னா இந்த குளிகை நேரத்தில் ஆரம்பிங்க நீங்கள் தங்கம் வாங்க போகிறதா இருந்தால் கூட இந்த குளிகை நேரத்தில் வாங்கலாம் தங்கம் மேலும் மேலும் பெருக ஆரம்பிக்கும் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினேன்னு தெரியல தங்கம் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க குளிகை நேரத்தில் தான் வாங்கியிருப்பாங்க நீங்கள் சொத்து வாங்குறதா இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குங்க சொத்து மேலும் மேலும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது பத்து கூட யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா கடன் மேலும் மேலும் சேர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கடனை அடைக்கலாம் இருக்கிற தொகையை வச்சு கடனை இந்த நேரத்தில் அடைக்க ஆரம்பித்தீங்கன்னா கடன் விரைவாக அடையும் அடுத்தது இந்த நேரத்தில் தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணமும் யாரும் செய்ய மாட்டாங்க இதை தவிர்த்து வேறு எந்த நல்ல காரியத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறது தங்கம் வாங்கிறது சொத்து நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் வாங்கிறது பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்